ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆற்றில் வெள்ள நீர் அதிகமானால் அதனை உடனே மக்களுக்கு சங்கு மூலம் அறிவிக்கக்கூடிய ஒரு மண்டபத்தை ஆற்றின் நடுவில் கட்டி வைத்தான் தமிழன். அந்த மண்டபத்தின் பெயர் சங்குகள் மண்டபம். அந்த மண்டபமானது மூன்று பக்கமும் திறந்த வழியுடனும் வெள்ள நீர் வரும் பக்கம் மட்டும் மூடியும் இருக்கும். அந்த மண்டபத்தின் உச்சில் சங்கு போன்ற அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஆற்றில் வெள்ளம் வரும்போது அந்த மண்டபத்தில் குறிப்பிட்ட அளவுக்கு மேல் நீர்மட்டம் உயர்ந்தால் காற்று உந்தப்பட்டு மண்டபத்தின் சங்கு மிக சத்தமாக ஒலிக்க துவங்கும். சங்குடி கேட்டதும் மக்கள் சுதாரித்து கொண்டு உடனே ஊரை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல துவங்குவார்கள். வெள்ளம் அதிகம் ஆக ஆக சங்கின் ஒலியும் அதிகமாகும். ஒரு கட்டத்தில் மண்டபம் முழுவதும் நீரில் மூழ்கி சத்தம் அடியோடு நின்றுவிடும். பிறகு வெள்ளம் குறைய குறைய மீண்டும் சங்கின் ஒலி கேட்க துவங்கும். இப்படியாக சங்குகள் மண்டபத்தின் துணை கொண்டு ஆதித்தமிழன் வெள்ள அபாயத்தை உணர்ந்தான். இன்றளவும் தாமிரபரணி ஆற்றின் நடுவில் இதுபோன்ற சங்குகள் மண்டபம் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற மண்டபங்கள் அந்த காலத்தில் பல்வேறு ஆற்றின் நடுவிலும் இருந்தது. ஆனால் காலப்போக்கில் அந்த மண்டபத்தின் பயன் என்ன என்பதை உணராமல் நாமே அந்த மண்டபத்தின் அழிவிற்கு காரணமாகிவிட்டோம். இனியாவது விழித்து கொண்டு இதுபோன்ற மண்டபங்கள் தென்பட்டால் அதை மீண்டும் புதுப்பித்து பழைய நிலைமைக்கு கொண்டு வர முயற்சிப்போம். நன்றி, வணக்கம்.